அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக், நான் சுந்தர். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதாவது இந்த மாதிரி ஒரு லெவல்ஸ் கொடுத்துட்டு இந்த பிளேஸில் வந்து ஈக்குவல் ஹை லிக்விட்டியாக இருக்குது, இந்த பிளேஸில் செல் பண்ணுறதை விட இந்த பிளேஸில் செல் பண்ண அதிகமான பாயிண்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். தென் கீழே வந்து ஒரு டிமாண்ட் ஏரியா இருந்துச்சு, கரெக்டுங்களா? ஸோ மார்க்கெட் என்ன நடந்தது அன்றைக்கி டேட்டுக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டேட்டில் நடந்த விஷயம் இதுதான். ஸோ நேராக கீழே வந்தால் இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு இந்த 5-30 ரேஞ்சில் உள்ளக்கூடிய ஒரு டிமாண்ட் டேப்பன்ட்டு மார்க்கெட் அப்சைட் போனால் பாயிண்ட் டு பாயிண்ட் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிளேஸில் நம்மளுக்கு கிளியராகவே ஈக்குவல் ஹை லிக்விட்டி ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த சார்ட் வந்து தெரியும், இந்த ஈக்குவல் ஹை சார்ட் நம்ம போட்டதுனால என்ன நடக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சப்ளைஸ் வந்து தான் மார்க்கெட்டோட ஒரு ஸ்ட்ராங்கான செல் ஏரியா. தெரியும், நிறைய இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கேன்னா செட்டப்பு. ஓகே, அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா இந்த 19,500 ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய அனதர் டிமாண்ட்ஸ் என்ன போட்டிருக்கோம், நம்ம மார்னிங் லெவல்ஸில் கொடுக்கலங்க, மார்னிங்ஸ் 520 தான் கொடுத்துருக்கோம். பட் அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் டார்கெட் பிளேசஸில் என்ன பண்ணுறோம், நம்ம கீழே வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட், மேலே வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் சப்ளை கொடுத்துட்டோமா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 750 மேலே ஒரு சப்ளையும் 500 நியரஸ்ட்டில் ஒரு டிமாண்டும் இருக்குது மார்க்கெட்டில், கரெக்டுங்களா? ஸோ இப்போ அப்படியே அடுத்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா கிளியராக போட்டுப்பாங்க பாருங்க மார்க்கெட்டில். ஸோ லாஸ்ட்டு சார்ட் வந்து முடிஞ்ச இடம் இந்த பிளேஸ் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் போயிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பாருங்கள், ஒன்றுமே இல்லை, நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ சப்ளைஸ் ஒன்று, அந்த சப்ளைஸ் ஒன்று போயிட்டு மார்க் வந்து அழகாக டேப் ஆகிடுங்கண்ணா. ஓகே, இதாக டேப் ஒப்பி இதை நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் எங்கே வந்துருக்கு, நேராக டிமாண்டு, டிமாண்டு தான் மறுபடியும் அப்சைடு. ஸோ இந்த அப்சைடு போகும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சப்ளை ஏரியாங்கிறது இந்த பிளேசஸில் தான். எப்படி பார்த்து சப்ளை அப்படின்னா, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட்டரோட ஸ்ட்ரக்சரை வியூ பண்ணி பார்க்குறோம். அப்போ நீங்கள் என்ன நடந்தது மார்க்கெட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்னும் நடக்கலை, எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் மார்க்கெட் கொடுக்கலை. எப்படி இப்போ இவ்வளோ அக்யூரேட்டாக மார்க்கெட் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, டிபெண்ட் அப்பான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த கான்செப்ட் எடுத்தாலும் சரி, எஸ்எம்சி எடுத்தாலும் ஓகே தான், ரேசாக்ஷன் எடுத்தாலும் ஓகே தான், பட் அந்த ஸ்ட்ரக்சருங்கிறது உங்களுக்கு மார்க் பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பிளேசஸில் நான் வந்து 5 மினிட் எடுத்துக்கிறேன், நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது எப்பவுமே 5 மினிட் தான். அப்போ இந்த 5 மினிட்டோட ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சிம்பிள் ஒரு கொஸ்டின் என்னென்னா, இப்போ இந்த கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சுன்னா ஓகே, நீங்கள் நான் ஓரளவு லேர்ன் பண்ணிட்டீங்க, அப்படி கிடைக்கலாம் ப்ராப்ளம் இல்லை, லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள் மார்க்கெட்டில் ஏன் ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சிம்பிளாக சொல்லிடலாம், ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக ட்ரேட் பண்ணுவாங்க, அவங்க தான் ஃபெயிலியர் ஆகுங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த எமோஷனல் ட்ரேட் பண்ணுறது எல்லாமே, அந்த எமோஷனல் ட்ரேட் பண்ண என்ன பண்ணியிருப்போம், ட்ரெண்டு டைரக்ஷனில் எமோஷன் ட்ரேட் பண்ணால் கூட சக்ஸஸ் தான் ஆகும். அப்போ அந்த ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக போகும்போது தான் நம்மளோட ஃபெயிலியருங்கிறது ஸ்டார்ட் ஆகுது ட்ரேடிங்கில், அதான் மெயின் ரீசன், கரெக்டுங்களா? அப்போ ஏன் மார்க்கெட் இன்றைக்கி இங்கே கீழே இவ்வளோ தூரம் அப்சைடு போச்சு, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 79 பாயிண்ட் வரைக்கும் அப்சைடு போச்சு, இதெல்லாம் ட்ரேட் பண்ணியிருக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பண்ணியிருக்க முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் 1 மினிட்டோட கன்ஃபர்மேஷன். பட் மற்றபடி மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப்படிங்கிறது பேரிஸ் தான், டவுட்டே வேண்டாம். ஸோ அது எப்படி பேரிஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் அடையே நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோ அதை பற்றி நம்ம போட்டிருந்தோம். அப்போ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த லோ வச்சதுக்கப்புறம் ஒரு ஹை பாயிண்ட் போயிட்டு அகைன் ஒரு லோ பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணிருக்கீங்களா. அப்போ இந்த பிரேக்கெட் நடக்கும்போது என்னது, மார்க்கெட் ட்ரெண்ட் ஸ்டில் பேரிஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கு, நாளைக்கு ஈக்குவல் ஹை லிக்விட்டான்றது சப்ளை ஜோன் கொடுத்துருந்தோம், ஓகேங்களா, அங்கே டேப் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நேராக போயிட்டு அடுத்த ஒரு ஓபி டேப்டு, தென் ஃபெயில்டு, சரி, அதாவது ஒரு லோ பிரேக் அவுட்டு. அப்போ என்னாச்சு, ட்ரெண்ட் ஸ்டில் பேரிஸ் தான். அப்போ இதுதான் என்னோட ஒரு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரோ இப்படி தான் மார்க் பண்ணுமா கேட்டிங்கன்னா, ஸோ இப்படி தான் மார்க் பண்ணணும். தென் அகைன் இந்த பிளேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் இருக்க இதுதான் என்னோட ஒரே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். தென் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான், அகைன் ஒரு லோ பிரேக்அவுட் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் நடக்கலை. இதில் நிறைய பேர் கேட்பாங்க, அப்போ இந்த பிளேஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் ட்ரா பண்ணி காட்டுறேன் இந்த பிளேஸில், ஒரு க்ரீனாக வச்சுக்கேன் இந்த பிளேஸ், ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் எனக்கு வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் கிடையாதா அப்படின்னு கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. இதுவும் ஸ்ட்ரக்சர் தான், பட் இது வந்து நம்ம சொல்லக்கூடிய வேர்ட் அப்படிங்கிறது மைனர் ஸ்ட்ரக்சர். ஏன் இந்த மைனர் ஸ்ட்ரக்சர் வந்து இவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம பார்க்கணும், ஏன் மேஜர் ஸ்ட்ரக்சரில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைனர் ஸ்ட்ரக்சருங்கிறது
அடிக்கடி சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும், திடீர்னு அப்லோட் இருக்கும், திடீர்னு டவுன் லோட் இருக்கும். பட் மேஜர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் சேஞ்சஸ் ஆகாது. சேஞ்ச் ஆக ஒரு பிரேக் அவுட் வேணும், தென் ஒரு லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷன்லேருந்து ட்ரெண்ட் உங்களுக்கு அப் ட்ரெண்டாக மாறுறதுக்கு ஹையர் ஹை லோ ஃபார்மேஷன் வேணும். அப்படி இருந்தால் மட்டும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்ட் இஸ் ரிவர்சல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போது ட்ரெண்டு பேரிஸாக இருக்கும்போது இந்த டைரக்ஷனில் வரக்கூடிய பை சைடு போகிறது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை லெஃப்ட் ஹேண்டில் பிடிக்கிறது சமம். எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மினிட்டோட கன்ஃபர்மேஷன் இல்லாமல், ஓகேங்களா. அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல வரக்கூடிய ட்ரெயின் நம்ம பண்ணியிருக்க முடியாது. அப்போ இதில் நான் பண்ண என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். மார்க்கெட்டில் இந்த பிரேக் அவுட்டுக்கு தேவையான சப்ளை ஜோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் வரக்கூடிய ஒரு பேஸ், ஸோ நம்ம ரெகுலராக சொல்லக்கூடிய கன்சாலிடேஷன் ஓபி ரூல் நம்பர் 4, ஓகேங்களா. ஸோ இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் ஹைக்கும் லோக்கும் ஃபிபனாச்சி போட்டு பார்த்தோன்னா 0.68 ரேஷியோக்குள்ள வர்றது. ஸோ ஒரு பக்கா கோல்டன் ரேஷியோ ரிவர்ஸ் இல்லையா, அதனால் இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு சப்ளை ஜோன் இருக்குது, சான்சஸ் அதிகமாக இருக்குது. மேபி இன்றைக்கி வந்துச்சு நான் செல் ட்ரை பண்ணியிருப்பேன், எல்லாருமே பண்ணியிருக்கலாம். ஒருவேளை இது மிஸ் ஆச்சுன்னா மிஸ் ஆக சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஒருவேளை இதை ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளஸில் அனதர் செல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ எஸ்எம்சி ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டுங்கிறது 100% வின்னிங் ப்ராஃபிட் வருங்கிறத சொல்ல முடியாது, பட் உங்களோட ரிஸ்க் ரிவார்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் அந்த 100% சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இப்போ இங்கெல்லாம் போய் நீங்கள் ஏதாவது ஒரு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஓபி இருந்திருக்கும், இந்த ஓபியில் போய் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களோட ரிஸ்க் பாயிண்ட் மாதிரி ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். ஒரு ரிஸ்க்குங்கிறது ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் இருந்திருக்கும், ரிவார்டுங்கிறது மேபி இன்றைக்கி ஒரு 70 பாயிண்ட் இருந்திருக்கு, ஓகேங்களா. பட் டார்கெட் பேஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி, ரொம்ப ரேராக தான் இதில் டார்கெட் வந்து பேஸ் பண்ண முடியும். அதே சேம் டைம் இந்த பேஸில் இங்கே போய் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா கண்ணை முட்டு இது கீழே வரக்கூடிய ஓபிக்கு நீங்கள் டார்கெட் வைக்கலாம். ஏன்னா ட்ரெண்ட் டைரக்ஷனாக ட்ரேட் பண்ணுறோம், நம்ம பயம் இருக்க தேவையில்லை. இதனால தான் ட்ரெண்ட் டைரக்ஷனாக ட்ரேட் பண்ணணும். அப்போ இந்த பிளேஸில் நம்ம என்ன தான் நடந்திருக்கு மார்க்கெட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் நடந்துருக்குங்க. ஸோ அந்த மைனர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வச்சுக்கினோட லோவை எடுத்து அகைன் அந்த ஹைக்கு மேலே பிரேக் அவுட் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்க. இதில் நிறைய மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இன்ன வரைக்குமே. ஸோ அதெல்லாம் ரொம்ப தெளிவாக பாருங்கள். இதான் லாஸ்ட்டு ஹை பிரேக் அவுட்டு, அகைன் இந்த ஹை வச்சுக்கினோட லோ பாயிண்ட் எடுத்து ஒரு பிரேக் அவுட்டு. அப்போ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஃபுல்லாகவே லைக்லி ஒரு லிக்விடி ஃபார்மேஷன் தான். ஓகே, ட்ராப் பண்ணியாச்சு, லிக்விட்டே போட்டாச்சுங்க. அப்போ என்ன பண்ணுவோம், இதுக்கு டவுன் சைடில் வரக்கூடிய ஒரு அன்டெஸ்டட் ஓபி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லோ பாயிண்ட்டில் வரக்கூடிய இன்சைட் கேண்டில். ஸோ வேடிங் ஏன் சொல்கிறேன்னு நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி ஓபி அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா இது ஒரு இன்சைட் கேண்டில் லைக் இ பேஸ். ஸோ இது ஒரு ஓபி ஜோன் தான். அப்போ இந்த ஓபி ஜோனுக்கு என்னோடய டார்கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்ட் வந்து பேரிஸாக இருக்குது. எந்த விதமான ஓபி ஜோனை மார்க்கெட் டேப் பண்ணல, புள்ளி சுவை லைக்லி இந்த மாதிரி எந்த விதமான ஓபியை மார்க்கெட் டேப் பண்ணலை, ஜஸ்ட் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு லோ பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஒரு லோ பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ண என்ன நடக்கும், ஆக்சுவலாக அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய செல் சைடு லிக்விடிட்டி, நம்ம எஸ்எஸ்எல் சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்மாக, அந்த செல் சைடு லிக்விட்டியில் வரக்கூடிய பையிங் ஆர்டர்ஸை மார்க்கெட் கலெக்ட் பண்ணி அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கும், ஓகேங்களா. அதுதான் ஒரு ரிவர்சல் ட்ரேட்ன்றது, நம்ம 1 மினிட் கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம், மேபி இந்த பிளேஸ் நம்ம 1 மினிட் கன்ஃபர்மேஷன் இருக்கும். பட் எங்கே போய் நம்ம டார்கெட் வைக்கிறது அப்படிங்கிறீங்கன்னா இங்கே தான் நம்ம மார்க்கெட் போகுங்க தான் டார்கெட் வைக்கணும் வைக்க முடியாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலோட சம்பவம். ஸோ எப்போலாம் நம்ம வந்து ட்ரேட் அவாய்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரெண்டு இடத்துல அவாய்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் டேவோட ஒரு ஹைக்கும் லோவும் பிரேக் அவுட் பண்ணாமல் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் இருந்துச்சுன்னா அன்றைக்கி சைடு வைஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணுவோம். ஸோ செகண்ட் ரவுண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் லாங் பாடி கேண்டிலாக வந்தாலே மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு போக போக முடியாது, ஏன்னா ப்ரீமியம் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இரவடாக இருக்கும். ஸோ திரும்ப அந்த ப்ரீமியமை கலெக்ட் பண்ணி மார்க்கெட் அப் சைடோ டவுன் சைடோ போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் கண்டிஷன் நடக்கும். நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ நியூஸ்லாம் கிடையாது, மார்க்கெட்டுக்கு ஆல்ரெடி தேவையான லிக்விட்டி கிடச்சுன்னா பெரிய ஃபால் நடக்கும், கரெக்டுங்களா. இப்போ ஆல்ரெடி மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், மேலே கீழே மேலே கீழே ரெண்டு நாள் நல்ல பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டான். இப்போ திரும்ப மறுபடியும் மறிய அப் சைடு டவுன் சைடு போகணும், என்ன வேணும், லிக்விடிட்டி வேணும். அப்போ இன்னையோட மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து ஒரு அப் சைடு போகிறதுக்கு தேவையான லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணி பில் பண்ணி வச்சுருக்கான், ஓகேங்களா. அப்போ நமக்கு என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு சப்ளைஸ் போட்டாச்சுங்க. 19
சார், நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்மளுக்கு தேவையான ரெண்டு சப்ளைஸ் ஒன்று கிடச்சிருச்சு. 6:30 ஒன்று, 7:30 ஒரு 100 பாயிண்ட் ரேஞ்சுக்கு ரெண்டு சப்ளைஸ் ஒன்று கிடச்சிருச்சு. ஓகே, சப்ளைஸ் ஒன்றும் கிடச்சிருச்சு. அப்போ வேர் இஸ் அவர் டிமாண்ட் ஏரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வழக்கம் போல் என்ன பண்ணுவோம், 1 ஹவர் சார்ட் எடுத்துக்கிடுவோங்க. 1 ஹவர் சார்ட் எடுத்துகிட்டு 1 ஹவரில் மார்க்கெட்டில் அன்றைக்கி நம்ம மார்க் பண்ண சொன்னது எல்லாம் ரொம்ப பெருசுலாம் கிடையாது. இந்த இடத்துல என்ன பண்ணோம், அன்றைக்கி மார்க் பண்ணி ஒரு ஓபி காட்டிருந்தோம், அந்த ஓபி டேப் பண்ணிட்டு ஒரு அப்சைட் கொடுத்துருக்கு. நம்ம என்ன பண்ணோம், 5 மினிட்டில் சேஞ்ச் பண்ணி காட்டியிருந்தோம், கரெக்டுங்களா? ஓகே, இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா 19,200 to எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 223 to 80, 60 பாயிண்ட் ரேஞ்சில் தான் ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஏரியா இருக்குது. எக்ஸ்ட்ரீம் லோ பாயிண்ட், ஓகேங்களா, மார்க்கெட்டோட ஒரு ஸ்ட்ராங்கான லோவஸ்ட்டு டிமாண்ட் ஏரியா. இது வந்து ஒரு டிசிஷன் ஏரியா கூட சொல்லலாம். இங்கேருந்து மார்க்கெட் வந்து பெரிய அப்செட் ஆகி போகிறதுக்கு சான்சஸ் கம்மியாகவே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே டே சார்ட் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா டே சார்ட்டோட ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டில் கிடைச்ச ஒரு ஓபி ஏரியா அங்கே தான் இருக்குது. 1 ஹவரோட ஓபியும் அங்கே தான் இருக்குது. மேபி 5 மினிட்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஏரியா மார்க்கெட்டில். ஓகே, அப்போ இதுக்கு பிட்வீனில் மார்க்கெட்டில் 5 மினிட் இன்றாடைக்கு தேவையான ஓபி ஜோன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக் பண்ணி பார்த்துக்கலாம். 5 மினிட்ஸ் எடுத்தாச்சு. ஏன் இந்த பிளாக்ல நான் ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதான் லாஸ்ட்டாக ஒரு லோ பாயிண்ட் இது வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கு. அப்போ இந்த ஓபிக்கும், அதாவது இந்த லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இந்த ஓபி ஜோனுக்கும் பிட்வீனில் 5 மினிட்ஸில் மேபி ஓபி இருந்தால் ஒருக்காக சான்சஸ் இருக்கும், கரெக்டுங்களா? அப்போ அந்த ஓபி தான் என்ன பண்ண போகிறோம், செக் பண்ணி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பிளேஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓகே, இது ஒரு 400 ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸஸ் தான். ஒன்றும் இன்றைக்கி ஏன் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓபியில் தான் டேப் ஆயிடும். பாருங்கள், சாரி, ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டன்சி ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், ஆர்டர் பார்க்க மாட்டோம் அஸ்பர் ரூல் நம்பர் ஃபோர்த் ஒன்று. அப்போ இது ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான கன்சல்டேஷன் ப்ளேசஸ் தான். இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஓபி மார்க் வச்சிருப்போம், அது ஆல்ரெடி அன்டெஸ்டட் ப்ளேசஸ் தான். அங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணுறது, ரோட்ஸில் இருக்கானா? ஸோ அந்த பிளாக் லைனும் நம்ம அங்கே தான் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு அன்டெஸ்டட் ஓபி தான் ஒரு பக்கம் ரிவர்ஸில் ஏரியா இருக்கும் மார்க்கெட்டில், கரெக்டுங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது 5 மினிட்ஸில் இந்த பிளேஸில் வரக்கூடிய ஒரு கன்சல்டேஷன் ப்ளேசஸ் லைக் இன்சைடர், இது ஒரு 5 மினிட்டோட ஓபி ஜோன், ஓகேங்களா? தென் இது கீழே பார்த்தீங்கன்னா இது ஒரு லாங் கன்சல்டேஷன் ப்ளேசஸ்ங்க. ஸோ இதை நம்ம மார்க் பண்ணியாச்சு. தென் இந்த எக்ஸி லோ பாயிண்டில் வரக்கூடிய ஒரு ஓபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓபி தான். ஸோ அப்போ மார்க்கெட்டில் அடுத்து எங்கெல்லாம் நம்ம டார்கெட் பிளேஸ் பண்ண போகிறோம், எங்கெல்லாம் என்ட்ரி ட்ரை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த 4 ஓபி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பை சைடு. அப்போ மேலே 2 செல் ஓபி, கீழே 4 டிமாண்ட் ஏரியா இருக்குது. பட் நான் எப்பவுமே சொல்லக்கூடியது எக்ஸ்ட்ரீம் லோ பாயிண்ட் போயிடுங்க, ஏன்னா பை எட் லோ செல் எட் ஹை பாயிண்ட் என்றைக்கும் நம்ம மறக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி பேச நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது பிரேக்கர் பிளாக் ஆகிட்டாக தான் செக் பண்ணலாம், இல்லை ஃப்ளிப் ஜோன் ஆகுதா, இல்லை சேஞ்ச் ஆஃப் ஃபேக்ட் போகுதா, இந்த மாதிரி தான் இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரீம் லோ பாயிண்டில் பை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா 1 மினிட்டோட கன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், கரெக்டுங்களா? ஏன்னா ட்ரெண்ட் இஸ் பேரிஸ். ஸோ இப்படிலாம் நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கேட்பீங்க, ஏன் இதெல்லாம் பிஏ ஃபார்மில் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஏ ஃபார்மை கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ ஏன் அதில் பார்க்காம சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்சல்டேஷன் ஓபிக்கு ஐடியம் தேவையில்லை. ஸோ இது ஒரு கன்சல்டேஷன் ஓபி, இது ஒரு கன்சல்டேஷன் ஓபி. அப்போ எங்கே நீங்கள் பார்க்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ தேவையில்லை. ஏன்னா இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு தென் அனதர் பிரேக்கர்ஸும் நடந்திருக்கு. இப்போ இதில் போய் நீங்கள் 1 மினிட்ல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஐடியம் இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி குட். தென் இது இந்த ஓபிக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு இடத்துல ஒரு புல் பேக் இருக்கும். ஸோ மேபி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு வந்து இப்போ ப்ரீமியம் அக்கௌண்ட் போடலை. ஸோ நான் 1 மினிட் கன்வெர்ட் பண்ண முடியல இந்த ப்ளேசஸில், அதனால் நான் காட்டல, ஓகேங்களா? ஸோ அப்போ நாளைக்கு தேவையான லெவல்ஸ் இங்கேயே கொடுத்தாச்சு. இது போக இம்பாக்ட் ஜோன் மட்டும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா, மார்னிங் ரெகுலர் நம்மளோட மார்னிங் லெவல்ஸில் கொடுக்குற மாதிரி கொடுத்துடலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது சார்ட். எங்கெல்லாம் சப்ளை இருக்குது, எங்கெல்லாம் டிமாண்ட் இருக்குது நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணி காட்டி முடிச்சாச்சுங்க. இது போக ஒரு நிஃப்டி இன்ட்ராடைக்கு தேவையான மினிமம் மேக்ஸிமம் ரேஞ்சு தென் இம்பாக்ட் ஜோன் போடும்போது இன்னுமே சார்ட் பக்காவாக ரெடி ஆகிடும் ஃபார் இன்ட்ராடை ட்ரேடருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தென் நியூ கம்பர்ஸ் யாராக இருந்தாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக அக்டோபர் மந்த் எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டவங்களுக்கு ஒரே ஒரு ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வீக் சண்டே பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது சாட்டர்டே சண்டே கிளாஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது இந்த வீக்கெண்டில் ஸ்டார்ட் ஆகுது.
அப்போ மண்டே டு ஃப்ரைடே கிளாஸஸ் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்மிங் மண்டே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். மண்டே டு ஃப்ரைடேனா 5 டேஸ் உங்களை வாங்க கிளாஸ் அங்கே உட்காருங்கன்னு சொல்ல மாட்டோம். நம்மளோட கிளாஸ் பற்றி எல்லாருமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம், அப்படி தெரியாமல் சொல்லிடுறேன். நம்மளோட கிளாஸ் டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 to 10 கிளாஸஸ் வரும். ஸோ வீக்லி 2 or 3 கிளாஸஸ் தான் இருக்கும். அப்போ எஸ்எம்எஸ் அந்த 2 or 3 கிளாஸஸ் நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கவர் பண்ணிடுவோம். ஸோ பண்ணனால நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 190+ மெம்பர்ஸ் இருக்காங்க, ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து கம்யூனிட்டி மெம்பர் அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்பிடபிள்யூ நம்ம ஆல்ரெடி கிளாஸில் எடுத்தது தான். அந்த எல்பிடபிள்யூ மெத்தடை பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்பர் ஒருத்தர் தான், ஸோ முகமதுன்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்ணிக்கிறார், அழகாக இதெல்லாம் நான் பார்க்கணும், இதெல்லாம் எல்பிடபிள்யூ பார்க்கக்கூடாங்கிறது கிறிஸ்டல் கிளியராக போட்டு வச்சுருக்காரு. ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு இருக்கான்னு தெரில, பட் இது வந்து பக்கா யூஸ்ஃபுல் தான். அதனால் என்ன பண்ணுறேன்னா கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு அழகாக கொடுத்து வச்சுருக்கேன், ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி நிறையா போட்டு வச்சுருக்கோம். அது இம்பார்ட்டன்ட் இமேஜஸ் என்ன பண்ணிடுறேன், நான் இந்த ஒரு இமேஜை ஷேர் பண்ணிடுறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? So thank you.